கிருபை இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் ஓய்வு நாளின் கால வேளைக்காக இருதயங்களின் ஆழங்களிலிருந்து உமக்கு கொடான கொடி நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஐயா. நானும் நாங்களும் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அப்பா தேவரே, நம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே, உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், உடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற உடைய இரக்கம் பெரியது, உடைய அன்பு பெரியது, உடைய தயவு பெரியது, உடைய காரணம் எங்களை பெரியவர்கள் ஆக்குகிறதே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அருமையான இந்த திருச்சபையை இயேசுவின் நாமத்தினாலே உடைய பணிவிடை காரியாகி அடியால் ஆண்டவரே மனதார வாழ்த்துகிறேன், மனதார ஆசீர்வதிக்கிறேன். அருமையான பாஸ்டர் ஐயா அவர்களை, அவர்களுடைய குடும்பத்தார இயேசுவின் நாமத்தினாலே நிறைந்த மனதோடு மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆசீர்வாதம் சந்ததி சந்ததி சந்ததியாய் தொடரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான இந்த திருச்சபைக்கு இந்த நாளில் வந்திருக்கிற ஒரு வேளை தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், அவருடைய குடும்பங்களையும், அவருடைய இன்னைக்குரிய நன்மைகளையும், அருமைக்குரிய ஆசீர்வாதங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வேலை அடைத்து செலுத்துகிறோம். எல்லா துதியும் கண்ணும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். அடியாளை மறைத்து கொள்ளுங்கப்பா, எப்பவும் போல நீங்களே பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஐயாவுக்கும் என்ன தெரியாது, எனக்கும் உங்க பாஸ்டர் ஐயாவை அதிகமா தெரியாது, ஆனா ஆவியானவருக்கு நம்ம எல்லாரையும் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த ஸ்தலத்திலே இந்த நாளிலே வர வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் யாரால அறிமுகப்படுத்தப்படுகிறோம், நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவராலே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வாழ்ந்தோம், எங்கேயோ வளர்கிறோம், ஆனா நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்மை ஒரே மனிதனாக சிருஷ்டித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரே மனுஷன். அதோட இந்த மனுஷனுடைய தலையாறு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ள என்ன கிடையாது, பிரிவினைகள் கிடையாது, வேற்றுமைகள் கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். கர்த்தர் அனுமதித்தால் அடியாளை பற்றிய அறிமுக சாட்சிகளை நடுவிலேயே கர்த்தரை கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 3:9 வாசிக்கிறேன். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவனுக்குரிய தாயனுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம் என்னவென்றால், ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்து பொய் சொல்றதுங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஏதோ சாதாரணமா தண்ணி குடிக்கிற மாதிரி இன்றைக்கு ஆகிவிட்டது. ஈவன் கிறிஸ்தவ விசுவாசிகளுக்குள்ளேயும் பொய் சொல்லுவது என்பது அது ஏதோ ஒரு பெரிய பாவம் அல்ல என்பது போன்ற ஒரு நிலை இந்த நாளிலே நிலவுகிறது. பிரியமானவர்களே, என்ன பெரிய பொய்யா சொல்லிட்டோம், சும்மா நாங்க என்ன செய்யறது, தண்டலத்துல இருந்துட்டு என்ன சொல்றது, தாம்பரத்துல இருக்கிறேன்னு பொய் சொல்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த மாதிரியான சிறு சிறு பொய்களை சொல்லுவது என்பது கிறிஸ்தவர்களுக்கு சாதாரணமாக இருக்கிறது. பாருங்க, இந்த கொலோசேயர் 3:1 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவருடைய பிள்ளைகள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பதை குறித்து அங்கு ஒரு தெளிவான ஒரு கட்டளைகளை கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ரோமர் 6:3 வாசிங்களா, யாராவது எடுத்தவங்க வாசிங்க. ரோமர், ஆமே. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்ம எல்லாரும் என்ன பெற்றிருக்கிறோம், ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறோம். ஞான ஸ்நானம் பெற்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஞான ஸ்நானம் பெற காத்திருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாரும் ஞான ஸ்நானம் ஒண்ணு பெற்றிருக்கிறோம், அல்லது பெறுவதற்காக நாம் காத்திருக்கிறோம். நாம எதற்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறோம் என்றால், அல்லது பெறப்போகிறோம் என்றால், மரணத்துக்குள்ளாக. ஹல்லேலூயா. ஆகவே நாம் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, பழைய
மனுஷனை நாம் என்ன செஞ்சிரணுமா பழைய மனுஷனை அவனுடைய செய்கைகளை நாம் என்ன செஞ்சிரணும் களைந்து போடணும் ஹalleluya ஹalleluya ஒருவேளை ஒரு ஒரு வீட்டை வந்து புதிதாக்குறோம் அப்படி வைத்துக் கொள்ளுங்களேன் அந்த வீட்ல என்ன செய்யணும் எல்லாத்தையும் புதிதாக்கணும் ரொம்ப பாழடைஞ்சு போயிருச்சு அப்படினா அதுக்கு பிறகு அந்த வீட்டை என்னலாம் செய்யணும் அந்த வீட்ல புதிதாக தூண்களை உருவாக்கணும் அதை சரி பண்ணணும் அதுல இருக்கக்கூடிய அந்த பழைய அந்த மதில் சுவர்ல இருக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் அகற்றி விட்டு புதிய பெயிண்ட் அடிக்கணும் பூச்சு வேலை தேவைப்பட்டா பூசணும் மரவேலைகள் தேவைப்பட்டா மரவேலைகள் செய்யணும் கிரில்ல சரி பண்ணணும் இதெல்லாம் செஞ்சு கடைசியா நல்ல புது சோஃபா போடணும் இப்படி நல்ல கார்பெட் வாங்கி விரிக்கணும் இதெல்லாமே செய்தாதான் அது என்னவாகும் புதிதாக மாறும் ஹalleluya ஒருவேளை அந்த வீட்டை பழைய வீடு அப்படியே இருக்க அங்கங்க உடைஞ்சு ஓட்ட உடசல் எல்லாம் இருக்க அங்கங்க வந்து மோசமான பொருட்கள் எல்லாம் போட வைக்கப்பட்டிருக்க அது மட்டும் இல்லாம ஒழுக மழை பெஞ்சா ஒழுக அப்படியே நாங்க வந்து வெள்ளை மட்டும் அடிச்சு வீட்டை புதுசாக்கிட்டோம் அப்படினா அது புதுசாகுமா ஹalleluya ஆகாது அப்படி நாம ஞான ஸ்நானம் எடுத்தவர்கள் ரட்சிக்கப்பட்ட ஞான ஸ்நானம் எடுத்த தேவனுடைய பிள்ளைகள் யாரு கேட்டீங்கனா நீங்களும் நானும் ஆவிக்குரிய பிள்ளைகள் நமக்குள்ள என்ன இருக்க கூடாது பழைய மனுஷன் இருக்கவே கூடாது பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்க கூடாது பிரியமானவர்களே பாருங்க 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் இந்த வசனம் சொல்லுகிறது நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் சோத்திரங்களையும் பண்ண வேண்டும் நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் ஹalleluya பாருங்க நமக்கு ஆண்டவர் வந்து நிறைய கட்டளைகளை புதிய ஏற்பாட்டிலே எழுதி கொடுத்திருக்கிறார் அநேக நேரங்களிலே கட்டளை என்றாலே நாம் பொதுவா கிறிஸ்தவர்கள் என்ன நினைத்துக் கொள்கிறோம் என்றால் இந்த பழைய ஏற்பாட்டில மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 10 கட்டளைகள் தான் நமக்கு கட்டளைகள் என்று நினைத்துக் கொள்கிறோம் அவை நமக்கான கட்டளைகள் அல்ல ஹalleluya ஹalleluya அவை நியாய பிரமாணம் அதாவது மூன்று வகையாக வேதாகமத்தின் காலங்களை நாம் பிரிக்கலாம் பிரியமானவர்களே முதலாவது நியாய பிரமாணத்துக்கு முற்பட்ட காலம் ஹalleluya மோசே மூலமாக நியாய பிரமாணம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது அதுக்கு முன்னால ஒரு காலம் இருந்தது அந்த காலத்துல ஜனங்கள் கட்டளைகள் பிரமாணங்கள் இல்லாதவர்களாக இருந்தார்கள் நியாய பிரமாணத்துக்கு முற்பட்ட காலம் அப்புறமா நியாய பிரமாணத்துக்கு உட்பட்ட காலம் ஹalleluya அதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய காலம் மல்கியா தீர்க்கதரிசியின் வரையிலே இருக்கக்கூடிய காலமானது நியாய பிரமாணத்துக்கு உட்பட்ட காலம் ஹalleluya இப்போது இருப்பது நியாய பிரமாணத்துக்கு பிறகான கிருபையின் காலம் ஹalleluya 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 கரங்கள தட்டலாமா இந்த மூன்று காலத்துல ரொம்ப மேன்மையான காலம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கிருபையின் காலம் ஹalleluya ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நியாய பிரமாணத்துக்கு முற்பட்ட காலத்துல வாழ்ந்த ஆபிரகாமுக்கோ ஈசாக்குக்கோ யாக்கோபுக்காகவோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வரல ஹalleluya இந்த உலகத்துல வந்து அவங்களுக்காக தன்னுடைய ஜீவனை தரல ஹalleluya ஹalleluya நியாய பிரமாணத்துக்கு உட்பட்ட காலத்துல வாழ்ந்த மோசேக்காகவோ தானியேலுக்காகவோ யோசுவாவுக்காகவோ நெகேமியாவுக்காகவோ எஸ்ராவுக்காகவோ யோவேலுக்காகவோ எசேக்கியேலுக்காகவோ எரேமியாவுக்காகவோ தாவீதுக்காகவோ சாலமோனுக்காகவோ கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வரல ஹalleluya அவங்களுக்காக எல்லாம் அவர் தன்னோட ஜீவனை தரல ஹalleluya ஹalleluya ஆனா பாருங்க அற்பரும் நீசரும் குப்பைகளும் இந்த கடைசி பாவமும் விபச்சாரமும் வேசித்தனமும் துர்க்குணங்களும் அநியாயமும் அக்கிரமும் நிறைந்த இந்த கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்காக எனக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனித அவதாரம் எடுத்து வந்தார் ஹalleluya அது மாத்திரமல்ல அவர் தன்னையே பலியாய் கொடுத்தார் ஹalleluya ஹalleluya பாருங்க மோசேனுடைய முகம் என்ன பண்ணுச்சான் பிரகாசிச்சதான் மோசேனுடைய முகம் பிரகாசம் அடைந்ததான் அதனால இஸ்ரேல் ஜனங்களால மோசேயை நோக்கி
பார்க்க முடியலையா ஆகவே மோசே என்ன போட்டுக்கொண்டாரா பெண்களை போல முக்காடு அணிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது அல்லேலூயா மோசே அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள பிரவேசிச்சார்னா அப்படியே மகிமையின் மேகம் இறங்கி வந்து அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மேல் அந்த மகிமையின் மேகம் நின்று மோசேயோடு கூட கத்த ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல அவர் முகமுகமாய் பேசினார் அல்லேலூயா அல்லேலூயா ஆனா அந்த ஊழியத்தை அப்போஸ்தலனாய பவுல் சொல்றாரு அது ஒளிந்து போகிற ஊழியம் என்று அப்ப அதை காட்டிலும் மேலான ஊழியத்தை இந்த நாட்கள்ல ஊழியக்காரர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அதை காட்டிலும் மேலான ஊழியத்தை விசுவாசிகளாக நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இது எவ்வளவு மகிமை பொருந்திய ஊழியம் இது எவ்வளவு மகிமை பொருந்திய காலம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான நிருபம்ல முதலாவது அதிகாரத்துல 11வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க உங்களுக்கும் எனக்கும் உண்டாயிருக்கிற இந்த கிருபை இது வந்து இந்த கிருபைனா இது ஒரு சாதாரணமான கிருபை அல்ல இது ஒரு விசேஷித்த கிருபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே உண்டான கிருபை இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனித அவதாரம் எடுத்து வந்து தன்னை பலியாய் கொடுத்ததுனால உண்டான கிருபை இது ஹல்லேலூயா இந்த கிருபையை குறித்து என்ன பண்ணாங்களா 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு தீர்க்க தரிசிகள் இந்த காலத்தை குறித்தும் இந்த கிருபையை குறித்தும் இந்த ரட்சிப்பை குறித்தும் கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணிட்டு இந்த காலத்தின் விசேஷம் என்னது என்பதை அவர்கள் ஆராய்ந்தார்களாம் ஹல்லேலூயா நமக்கு ஏன் இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பினுடைய அருமை தெரியல அப்படின்னா பிரியமானவர்களே நமக்கு வந்து ஒரு 70 வருஷம் 80 வருஷம் 100 வருஷம் தான் இந்த உலகத்துல வாழ்க்கை அதனால நமக்கு என்ன தெரியல அப்படின்னா இந்த நியாய பிரமாணத்துக்கு முற்பட்ட காலம் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்ட காலம் அதுக்கு பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த பிறகு அவர் வாழ்ந்த பிறகு இந்த 2000 ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னா நம்ம வாழ்ற காலம் எப்படிப்பட்டது என்பதையோ நமக்கு கிடைத்திருக்கிற இந்த ரட்சிப்பு எவ்வளவு விலையேற பெற்றது என்பதையோ நமக்காக தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் எதை ஆராய்ந்தார்கள் என்பதையும் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியும் அல்லேலூயா அல்லேலூயா எத்தனை பேருக்கு புரியுது புரிஞ்சவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா புரிஞ்சவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா பாருங்க 12வது வசனத்துல இன்னும் தெளிவாக அங்கு பேதுரு இந்த காலத்தை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் வாசிங்களேன் நமது நிமித்தமே வாசிங்க நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையா இருக்கிறார் இவைகளை உற்று பார்க்க யார் ஆசையா இருக்காங்களா தேவ தூதர்கள் ஆசையா இருக்கிறார்கள் பிரியமானவர்களே எதை நீங்களும் நானும் ஒரு காலத்துல பாவியா இருந்தோம் ஆண்டவருடைய பாதத்துல வந்து ஆண்டவரே நான் ஒரு பாவி ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு கேட்டோம் ஆண்டவர் நம்மை மன்னித்து நம்ம என்ன செஞ்சிட்டாரு நம்முடைய பாவங்களை கழுவி விட்டார் அல்லேலூயா அல்லேலூயா மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அவர் அகற்றி விட்டார் இனி ஒருபோதும் அதை நினைப்பதே இல்லை இந்த கிருபை வந்து புலங்கால் போட்டு ஜோமன்னா போதும் ஆலயத்துக்கு தான் வரணும் கூட இல்ல வீட்டுல இருந்து கூட ஏசப்பா பாவத்தெல்லாம் மன்னிங்க நான் ஒரு பாவின்னு சொன்னா போதும் ஏசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் உங்களுடைய என்னுடைய சகல பாவங்களையும் நீக்கி உங்களையும் என்னையும் முற்றிலும் சுத்திகரிக்க வல்லமையுள்ள ரத்தம் அது இயேசுவை போல உங்களையும் என்னையும் மாற்றுகிற
உட்கார்ந்திருக்கிறோம்ல நம்மளெல்லாம் தேவ தூதர்கள் அப்படியே உற்று பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. இருக்கக்கூடிய ஒவ்வொரு முகத்தையும் அப்படியே உற்று பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஏன் தெரியுமா? தேவ தூதர்களை ஆண்டவர் என்ன செய்யல? தேவ தூதர்களுக்காக ஆண்டவர் என்ன செய்யல? தன்னை பலியா கொடுக்கல. அல்லேலூயா அல்லேலூயா. அவர்கள் செய்த குற்றங்களுக்காக அவர்கள் கட்டப்பட்டு, அவர்கள் கட்டப்பட்ட நிலையிலே அவர்கள் நியாய தீர்ப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா அல்லேலூயா. ஆனா பாருங்க, உங்களை என்னையும் அவருடைய சாயலிலே உருவாக்கின தேவன், அவருடைய கைகளினால் நம்மை அழகாய் சிருஷ்டித்த தேவன். அல்லேலூயா. அவருடைய ஆவியை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஊதி கொடுத்த தேவன், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்காக எனக்காக அனுப்பின இந்த வினையேற பெற்ற ரட்சிப்பை நம்ம என்ன செஞ்சிட கூடாது? ஒரு வினாடி கூட நம்ம வாழ்க்கையில நம்ம மறந்து போயிடவே கூடாது. பிரியமானவர்களே, மறந்து போய்விடவே கூடாது. இதை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, எப்போ நம்ம அப்படி இந்த வினையேற பெற்ற ரட்சிப்பை குறித்த ஞாபகத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்றால், இருக்க முடியும் என்றால், பிரியமானவர்களே, 2 கொரிந்தியர் 4:8-10 வாசிங்களே. 2 கொரிந்தியர் 4:8-10. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம், ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தோம், மன முறிவு அடைகிறது. எல்லா பக்கமும் எங்களை போட்டு பிசாசு நெருக்கிறான். உண்மைதான். யாரும் சொல்ல முடியுமா எனக்கு எந்த நெருக்கடியுமே இல்லை சிஸ்டர், நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. எப்பக்கத்திலும் நீங்களும் நானும் நெருக்கப்படுகிறோம், ஆனால் நாம் ஒடுங்கி போகிறதில்லை. கலக்கம் அடைகிறோம், ஆனால் மன முறிவு அடைகிறது இல்லை. துன்பப்படுத்தப்படுகிறோம், ஆனால் கைவிடப்படுகிறது இல்லை. நாம் கீழே தள்ளப்படுகிறோம், ஆனால் மடிந்து போகிறது இல்லை. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவன் நம்முடைய சரீரத்திலே விளங்குபடியாக மதிப்பிடுகிற ஒரு ஆசாரியார் ஒருவரிடம் கொண்டு போய் அதை கொண்டு சென்று காண்பித்த பொழுது அவர் சொன்னாராம், அப்பா, பல லட்சம் ரூபாய்கள் மதிப்புடைய விலையேற பெற்ற கல் இது, எங்க கிடைச்சது உனக்கு என்று கேட்டாராம். அல்லேலூயா. அவன் வாயிலே வயிற்றிலையும் அடித்து கொண்டு அழுதானா, எவ்வளோ கல்லை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டேன்னு தெரியலையே. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஒரு விசேஷித்த விலையுயர்ந்த கல்லாகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதைத்தான் பக்தன் பாடுகிறான், பாரு
வாஞ்ச தெரியுமா நேற்ற விட இன்றைக்கு நான் என் அப்பா கிட்ட பக்கத்துல வந்திருக்கேன் அல்லேலூயா நேற்ற விட நான் பரிசுத்தமாயிடணும் நேற்ற விட நான் அன்பாயிடணும் நேற்ற விட இன்றைக்கு எனக்குள்ள மன்னிக்கிற சுபாவம் வந்துடணும் எனக்குள்ள இருக்கிற கசப்புகள் வெறுப்புகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் பகைகள் மார்க்க பேதங்கள் இச்சைகள் காம விகாரங்கள் எல்லாம் என்னை விட்டு அகன்று போயிடணும் நான் என் இயேசுவை போல மாறிடணும் என்னுடைய இந்த பரிசுத்த வாழ்க்கையில சான் ஏறினால் முழம் சறுக்கிற கதை மாற பாருங்க நம்ம வாழ்க்கையில நமக்கு ரெண்டு லிஸ்ட் வேணும் நமக்கு என்ன வேணும் ரெண்டு லிஸ்ட் வேணும் ஒண்ணு இந்த மாம்சத்தின் கிரியைகள் விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காமவிகாரம் விக்கிரக ஆராதனை பில்லிசூனியம் இந்த கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் வரையிலான ஒரு லிஸ்ட் இன்னொரு பக்கம் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சை அடக்கம் என்கின்ற அந்த ஆவியின் கனியினுடைய அந்த பட்டியல் 22 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஆவியின் கனியினுடைய பட்டியல் இந்த பட்டியலில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகல வேண்டும் இந்த பட்டியலிலே இருக்கக்கூடிய சுபாவங்கள் நமக்குள்ளே வளர வேண்டும் அல்லேலூயா அல்லேலூயா அதுதாங்க நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய வாஞ்சை இதுவாகத்தான் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும் களைந்து போட்டு விட வேண்டும் பாருங்களேன் இதை குறித்துதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற போது 2 கொரிந்தியர் 5 முதலாம் வசனத்துல சொல்றாரு பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் அழிந்து போனாலும் ஒருவேளை இன்றைக்கு வீட்டின் மீது வீட்டையும் வயலின் மீது வயலையும் காருக்கு மேல காரையும் பங்களா மேல பங்களாவையும் சேர்க்கிற ஒரு காலமாக இது இருக்கிறது பிரியமானவர்களே ஆனால் உண்மையாய் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு இந்த உலகத்துல நமக்கு தேவைகளை அவர் சந்திப்பார் ஆனால் ஒருவேளை ஒரு அபண்டன்ஸான ஒரு லைஃப் நமக்கு இல்லாம இருக்கலாம் அபரிமிதமான ஏராளமான செல்வம் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை ஒருவேளை நம்ம பலருக்கு இல்லாமல் இருக்கலாம் ஏன் நாம் குடியிருந்த வீடு கூட நமக்கு இல்லாமல் போகிற ஒரு சூழ்நிலை வரலாம் அதைத்தான் இங்கு சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல் பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்தே போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம் ஹல்லேலூயா ஏனெனில் இந்த கூடாரத்துல நம்ம என்ன செய்யறோமா தவிக்கிறோமா எது கூடாரம் இந்த சரீரம் தான் கூடாரம் இந்த கூடாரம் என்ன செய்யாது கூடாரம் என்பது என்ன அப்படி தூக்கி போட்டுட்டு போறதுக்கு பேர் தான் கூடாரம் அல்லேலூயா 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 எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 35 நீங்க வீட்டிலே சென்று வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே ரேகாபியர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தினரை குறித்து அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கும் பிரியமானவர்களே அவங்க என்ன செய்ய மாட்டாங்களா திராட்சை தோட்டம் வைத்துக் கொள்ள மாட்டாங்க வயலை வாங்க மாட்டாங்க வீடு கட்ட மாட்டாங்க கூடாரத்துலதான் அவங்க குடியிருப்பாங்க அல்லேலூயா நாடோடிகளாகத்தான் அவர்கள் குடியிருப்பார்கள் ஏன் நம்ம அருகிலும் கூட அப்படிப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஜனங்களை நாம் பார்க்கிறோம் இல்லையா ஹல்லேலூயா இது எதை குறிக்கிறது என்றால் இந்த உலகத்துல நமக்கு நிறைய காசு இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் படிப்பு இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் அதிகாரமுள்ள பதவியில இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் இது எல்லாமே நமக்கு ஒரு கூடாரம் தான் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அது அழிந்தே போனாலும் நம்ம எதற்காக தவிக்கிறோம் என்றால் நம்முடைய பரம வாசஸ்தலத்தை பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாறுகிற அந்த ஸ்லாக்கியத்துக்காக உங்களுடைய என்னுடைய இருதயம் ஏங்கி தவிக்கிறது ஹல்லேலூயா
ஹalleluya பாருங்களே முதல்ல ஒரு இதை கூடாரம் என்று சொல்லிட்டு நானாவது வசனத்துல பவுல் என்ன சொல்றாருன்னு பாருங்களே இந்த கூடாரத்தில் இருக்கிற வாசிங்க நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம் இந்த போர்வையை கடைத்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை கரித்தவர்களா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் முதல்ல கூடாரம்னு சொல்லிட்டு அப்புறம் பவுல் சொல்றாரு இது ஒரு போர்வை ஹalleluya 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 கூடாரம் கூட எழுந்து என்ன செய்யணும் வெளியில வரணும் அங்க வெளியில என்ன இருக்கு ஒரு தட்டி அல்லது ஒரு ஒரு தடை பண்றதுக்கு ஏதாவது ஒரு கதவு மாதிரி ஏதாவது ஒரு பொருள் இருக்கும் அதை தள்ளிட்டு தான் வெளியே வரணும் ஆனா போர்வனா அப்படி ஆண்டவர் வந்துட்டார்னா இந்த போர்வை அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு அப்படி அவரோடு கூட நாம் போய் விடுவோம் ஹalleluya 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 இதுதான் நம்முடைய விசுவாசம் இதுதான் நம்முடைய விசுவாசம் இந்த ஊழியத்தின் ஆரம்பத்திலே கர்த்தர் எனக்கு சண்டே ஸ்கூல் ஊழியத்தை தான் கொடுத்திருந்தார் அப்ப என்னோட சண்டே ஸ்கூல்ல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன் குட்டி பிள்ளைங்க இந்த பாப்பா மாதிரி குட்டி பிள்ளைங்க எல்லாம் கூட அவ்வளவு கவனமா கவனிப்பாங்க நான் சொல்வேன் பாரு நீ வந்து ஒரு கிறிஸ்தவ பிள்ளை அப்படின்னா என்ன தெரியுமா நீ கிறிஸ்துவுக்கு சீஷன் அல்லது கிறிஸ்துவுக்கு சீஷி ஹல்லேலூயா ஹல்லேலூயா மற்றவர்களை போல இந்த இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு வாழ்க்கை திங்கக்கிழமை இருந்து சனிக்கிழமை வரைக்கும் வேற வாழ்க்கை நமக்கு கிடையாது ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆலயத்துக்குள்ள நமக்கு என்ன சொல்லி கொடுக்கப்படுதோ அதுதான் ஆலயத்துக்கு வெளியிலையும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படி என்றால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்முடைய மனசும் மாம்சமும் விரும்புகிறதை செய்கின்ற ஒரு வாழ்க்கை அல்ல அது மாம்சத்தை சிலுவையிலே அறைந்த ஒரு வாழ்க்கை அல்லேலூயா அல்லேலூயா கலாத்தியர் 5 அதிகாரத்துல பாருங்க அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் அழகாக அங்கு நமக்கு சொல்லி தருகிறார் 24 வசனம் கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் அல்லேலூயா நீங்கள் நானும் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமே ஒழிய இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களாக வாழ்வதற்காக நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக இந்த உலகத்திலே அழைக்கப்படவில்லை பிரியமானவர்களே ஆண்டவர் கடைசியா மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் 4 சுவிசேஷ நூல்களையும் சீஷர்களிடத்துல என்ன கட்டளை கொடுத்தார் என்றால் நீங்கள் உலகம் எங்கு புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி ஹல்லேலூயா பக்தர்களாக்குங்கன்னு சொன்னாரா இல்ல பக்தன் என்பவன் யார் தெரியுமா பிரச்சனை வந்தவனே இந்த கடவுள் எனக்கு ஒண்ணு பண்ணலன்னு சொல்லி மறுதளித்து போகிறவன் பக்தன் சீஷன் என்பவன் யார் தெரியுமா பிரச்சனை வந்தவுடனே என் இயேசு இந்த பிரச்சனையை எனக்கு தீர்ப்பார் என்று சொல்லி நான் இன்னும் அவரை விட மாட்டேன் என்று சொல்லி நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உம்மீது நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லி அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொண்ணாக விளங்குவேன் என்று சொல்லி என் வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கிற இந்த நிந்தைகள் அவமானங்களின் வழியாக நான் என் இயேசுவை தரிசிப்பேன் என் இயேசுவை போல மாறுவேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்தாலும் இயேசுவோடுதான் மறித்தாலும் இயேசுவோடுதான் நான் உயர்வான தலங்களில் இருக்கும் போதும் என் இயேசுதான் எனக்கு கர்த்தர் நான் பள்ளத்தாக்கின் நடுவிலே நடந்தாலும் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அவருடைய கரம் என்னை தேற்றும் என்று சொல்லி அவரை இருகர் பிடித்துக் கொள்ளுவான் என்றால் அவன் தான் சீஷன் பிரியமானவர்களே அவன் தான் சீஷன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சீஷனாக மாறும்படியாக சீஷியாக மாறும்படியாக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோமே ஒழிய நான் அவர்கிட்டதான வரேன் நான் அவர்தான நோக்கி பார்க்கிறேன் அவர்கிட்டதான ஜெபிக்கிறேன் பிறகு ஏன் வாழ்க்கையில இந்த காரியங்கள் என்று கேள்வி கேட்கின்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கும் என்றால் பிரியமானவர்களே நான் ரொம்ப கடினமாக அந்த வார்த்தை முன்னாடி சொல்வதுண்டு சிறு பிள்ளைகள்கிட்ட சொல்வதுண்டு ரெண்டு வாழ்க்கை உன்னோட வாழ்க்கையில இருந்ததுன்னா வெளியில ஒரு வாழ்க்கை சர்ச்சுக்குள்ள ஒரு வாழ்க்கைன்னு ரெண்டு வாழ்க்கை உனக்குள்ள இருந்தது அப்படின்னா நீ பெட்டர் என்ன பண்ணிடு நீ உலகத்துக்குள்ளேயே போயிடு நீ உலகத்துக்குள்ளேயே போயிடு அட்லீஸ்ட் இந்த உலகத்துல வாழ்ற கடைசி வினாடி வரைக்கும் இந்த உலகத்தின் பாவ சந்தோஷங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கோ ஆனா நீ ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ வேண்டும் என்று நீ முடிவெடுத்தாயானால் ஒரு சீஷனுடைய ஒரு சீஷியுடைய வாழ்க்கை உனக்கு வேண்டும் அல்லேலூயா அல்லேலூயா மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை எல்லாம் செய்கின்ற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன்
சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஆண்டவர் வந்து அறைய மாட்டார், நம்ம தான் அறையணும். அல்லேலூயா. நம்ம தான் அறையணும். நம்முடைய மாம்சத்தை, நம்முடைய கண்களை, நம்முடைய சிந்தையில தோன்றுகிற பாவத்தை, கண்களின் நிச்சய ஜீவனத்தின் பெருமைய, மாம்சத்தின் நிச்சய, நாம தான் சிலுவையிலே அறைந்து பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து இயேசுவை போல மாறுகிற ஒரு வாழ்க்கைக்கு நீங்களும் நானும் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லலாம், அந்நிய பாஷைகளை பேசலாம், ஆலயத்துல வந்து 2 மணி நேரம் ஜெபிக்கலாம். அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஏற்பாடு செய்திருக்கிற அந்த அக்கினிக்கு போங்கள் என்று ஒரு நாளிலே கர்த்தர் விசுவாசிகளை பார்த்து சொல்லிவிடக் கூடாது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய செய்கைகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய நாவிலிருந்து வருகின்ற வார்த்தை மற்றவர்களால் நம்ப முடிந்த வார்த்தையாக இருக்கிறதா? சமீபத்துல ஒரு சகோதரியோடு கூட ஒரு சின்ன வீட்டு கூட்டத்துல பேசி கொண்டிருந்தேன். அப்ப அந்த சகோதரி சொன்னாங்க, நான் என்ன சொன்னாலும் என் கணவரும் என் பிள்ளையும் நம்பவே மாட்டேன்றாங்க சிஸ்டர். நான் அவங்கள்ட்ட தனியா பேசி ஆலோசனை சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்கப்புறம் முடியல, அப்படி வந்துட்டேன் நானு. பிரியமானவர்களே, உங்க குடும்பத்துல உங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தைய உங்க கணவரே நம்பலன்னா கர்த்தர் உங்களை எப்படி நம்ப முடியும்? ஹல்லேலூயா. உங்க பிள்ளை உங்களை பார்த்து அம்மா நீ பொய் சொல்றேன்னு சொன்னா ஆண்டவர் எப்படி உங்களுக்கு சாட்சி கொடுக்க முடியும்? உங்கள் இருதயமே உங்களை குற்றவாளியாக தீர்க்குமானால் கர்த்தர் உங்கள் இருதயத்திலும் பெரியவராய் இருக்கிறார் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாருங்க, என்னிடத்திலே நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. சொல்ல முடியுமா அப்படி நம்மளால? என்னிடத்திலே நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை, அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லைன்னு சொல்றாருங்க. பாருங்க, 1 கொரிந்தியர் 4:4 வாசிங்களே. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய சாட்சி, தன்னை குறித்து ஒரு தேவ மனிதன் சொல்லுகிற சாட்சி. ஹல்லேலூயா. என்னிடத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு குற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, என்ன சொல்லி இருக்கிறாரு? நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள் என்று 1 பேதுரு 1:16 சொல்லுகிறது. நான் பரிசுத்த, ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. 15 சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். ஒருவே நீங்க சொல்லலாம், சிஸ்டர் நான் வந்து பெரிய பாவம்லாம் என்கிட்ட கிடையாது சிஸ்டர், பெரிய துணிகரமான பாவங்கள் எல்லாம் என்கிட்ட கிடையாது, இருக்காது. அப்படியும் இருந்தா அதெல்லாம் அது ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆனா பிரியமானவர்களே, கண்களின் பார்வை எதிர்பாலினரிடத்திலே பேசுகிற போது, எதிர்பாலினர் அனுப்புகிற ஒரு செய்தியை வாட்ஸ்அப்ல பார்க்கிற போது, இன்ஸ்டாகிராம்ல பார்க்கிற போது, இருதயம் எப்படி இருக்கிறது? தெருவில் இறங்கி நடந்து போகின்ற போது, எதிரே வருகிற எதிர்பாலினரை பார்க்கிற போது சிந்தையிலே எப்படிப்பட்ட காரியம் இருக்கிறது? பாருங்க, பழைய ஏற்பாட்டின் கட்டளைகள் வேறு, புதிய ஏற்பாட்டின் கட்டளைகள் வேறு. பழைய ஏற்பாட்டில் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பதுதான் கட்டளை. சரீர பிரகாரமான வேசித்தனம் தான் பழைய ஏற்பாட்டிலே பாவம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவரால் இயேசு கிறிஸ்துவே மலை பிரசங்கத்திலே என்னை எழுதி கொடுத்திருக்கிறார். Matthew 5:27-28 வாசிங்க. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, இவையெல்லாம் புதிய ஏற்பாட்டினுடைய பிரமாணங்கள், கட்டளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனமா இருக்கணும். ஆண்டவரால் இயேசு கிறிஸ்துவே தன் திருவாய் மலர்ந்து சொன்ன வார்த்தைகள் நீங்க முன்னாலே இப்படி கேள்வி
ஆயிற்று ஹalleluya ஹalleluya ஆகவே தான் சொல்றாரு வலது கண்ணு உனக்கு இடரல் உண்டாக்குனா அத பிடுங்கி எரிந்து போடு ஹalleluya ஹalleluya உன்னை பார்த்து ஒரு சகோதரன் நினைக்கிறான் இந்த சகோதரியோட கண்ணு எவ்வளவு அழகா இருக்கு இந்த சகோதரியுடைய பல்லு வரிசை எவ்வளவு அழகா இருக்கு இவ சிரிச்சா நல்லா இருக்கு இவ பேசினா இன்பமா இருக்கு அப்படினு ஒரு சகோதரன் உன்னை பார்த்து நினைச்சானா உன்னால அந்த எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலனா இங்க வசனம் சொல்லுது அந்த கண்ண என்ன செஞ்சிரு பிடுங்கி எரிந்து போடு ஹalleluya ஹalleluya உன் சரீரம் முழுவதும் நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கலாம் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமா இருக்கும் ஒருவேளை கண்ணை பிடுங்கிட்டா ஒன்றரை கண் ஆயிடும் அந்த ஒன்றரை கண்ணை பார்த்தா அந்த சகோதரனுக்கு இச்சை வராது ஹalleluya 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 பாருங்க எந்த அளவுக்கு கர்த்தர் பரிசுத்தத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஹalleluya ஹalleluya அன்பு செலுத்துவதிலே நாம் கர்த்தர் சொல்லுகிற கட்டளையை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோமா மத்தேயு 5 அதிகாரம் 21 இருந்து வாசிங்க சிஸ்டர் மத்தேயு 5:21 கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் வாசிங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் கொலை செய்யாதிருப்பாயாகனு சொல்லி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கு 10 கட்டளைகள்ல சொல்லப்பட்டிருக்கு நான் என் வீட்டில் எழுதி வச்சிருக்கேன் நான் என்ன கொலையா பண்றேன் ஞாயிற்றுக்கிழமை ஆனா சிக்கன் வேணா வாங்கி சாப்பிடுறேன் ஹalleluya நான் என்ன கொலையா பண்றேன் அப்படின்னு இவ்வளவு நாளும் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா வசனம் என்ன சொல்லுகிறது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் வாசிங்க தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்னோட சகோதரனை என்னோட சகோதரிய என் தாய் வயிற்றிலே பிறந்த என் சகோதரனை என் சகோதரியை நியாயம் இல்லாமல் நான் கோபித்துக் கொள்ள கூடாது என் சகோதரனை நீ வேஸ்டா நீ வேஸ்ட் நீ வீணா போனவே நீ வெறும் பய அப்படின்னு நான் சொல்லக்கூடாது என் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் மூடனே ஃபூல் இடியட் அறிவில்லாதவனே எவ்வளவு சர்வசாதாரணமா அந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறோம் மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான் பிரியமானவர்களே வேதத்தை வாசிக்கும் போது நாம் கவனமாக வாசிக்க வேண்டும் ஹalleluya பழைய பாட்டில சில கட்டளைகளை தான் எழுதி கொடுத்திருந்தார்கள் புதிய பாட்டில ஒவ்வொரு வசனமும் கட்டளை புதிய பாட்டில ஒவ்வொரு வசனமும் கட்டளை இந்த கட்டளையை பின்பற்றினாதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும் பிரியமானவர்களே 1 யோவான் 3:15 வசனம் வாசிங்கன 1 யோவான் 3:15 தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான் மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள் ஹalleluya பாருங்க இந்த கூட்டத்துல யாராவது ஒருத்தர் இன்னொருத்தரை மனசுக்குள்ள பகைச்சிங்கன்னு வைத்துக் கொள்ளுங்க அந்த சிஸ்டர் பிடிக்கல எனக்கு அந்த பிரதர் எனக்கு பிடிக்கல மனசு வெளியில பேசிக்கிறீங்க பிரைஸ் லார்ட் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா வா சூப்பர் ப்ளீஸ் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி விட்டீங்களா நல்லா பேசுறீங்க ஆனா உள்ளத்துக்குள்ள பகைச்சிங்கன்னா வசனம் சொல்லுகிறதே தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான் நீங்க நினைக்கணும் சிஸ்டர் உண்மைதான் சிஸ்டர் ஆனா எப்படி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வது ஹalleluya ஒன்லி இந்த நாள்ல கட்டளைகள் பிரமாணங்களை மாத்திரம் எடுத்து சொல்வதற்கல்ல இப்படிப்பட்ட வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வது சாத்தியமே என்று சொல்லி அதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள
கர்த்தர் அனுப்பி வைத்திருக்கிறார் பிரியமானவர்களை கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா ஹல்லேலூயா 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 ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்லித்தர ஆவியானவர் உதவி செய்வாராக எபேசியர் 2 அதிகாரம் 8 வசனம் வாசிங்களேன் கிருபையினாலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய இவ் அடுத்த வசனம் ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல நல்லா புரிந்து கொள்ளுங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க நீங்களும் நானும் பாவிகளா இருந்தோம் இந்த சர்ச்சுக்கு வெளியில இருந்தோம் ஆமென் 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 ஒருவேளை சர்ச்சுக்குள்ள வந்தா கூட ரட்சிக்கப்படாம இருந்தோம் ஆமென் ஆண்டவர் என்ன செய்தார் தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை ஏற்கனவே சிந்திட்டாரு அத ஒரு நாள் நம்ம கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்டு இயேசப்பா நான் ஒரு பாவி இந்த பாவியை மன்னிங்க என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து அழுதோம் அந்த நாள்ல நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா அல்லது நீங்களும் நானும் ரொம்ப நல்லவங்களா இருந்ததனால ரட்சிக்கப்பட்டோமா பெரிய பரிசுத்தவானா இருந்ததனால ரட்சிக்கப்பட்டோமா இல்லை பிரியமானவர்களே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானது அல்ல இது தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல நம்ம யாரும் சொல்ல முடியாது நான் பிறந்ததுல இருந்து எங்க குடும்பத்துல நாங்கெல்லாம் வந்து எந்த தப்புமே செய்ய மாட்டோம் நாங்கெல்லாம் நீதிமான்கள் பெரிய பரிசுத்தவான்கள் அதனாலதான் இயேசப்பா என்னை ரட்சிச்சாரு அப்படி யாராவது சொல்ல முடியுமா உங்க மேலது கருத்தை தூக்கி காமிங்களேன் அப்படி யாராவது சொல்ல முடியும்னா ஒருத்தரும் சொல்ல முடியாது ஒருத்தரும் சொல்ல முடியாது எப்படி நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம்னா நான் ஒரு பாவின்னு சொல்லி உணர்ந்தோம் பாவத்தை இயேசுனுடைய பாதபடியில் அறிக்கை செய்தோம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின அந்த ரத்தத்தினால அந்த ரத்தத்தினால உண்டான கிருபையினால உங்களை என்னை கழுவுவாருன்னு நம்ம நம்பணும் அல்லேலூயா அதுதான் அந்த வசனம் சொல்லுது கிருபையினாலே ஆண்டவர் இயேசு மாதிரி கடந்த ஒரு நாள் நம்ம பாவத்துல அப்படியே வெட்டி தூக்கி தூர போட்டுட்டாரு பரிசுத்தப்படுத்திட்டாரு ரட்சித்துட்டாரு உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் சமாதானத்தை கொடுத்து விட்டார் ஆமென் அல்லேலூயா இப்போ இன்னும் சில காரியங்கள்ல நீங்களும் நானும் முழுமைப்படணும்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார் பூரணப்படணும்னு நம்ம கிட்ட அவர் எதிர்பார்க்கிறார் இன்னும் சகோதரனை பகைக்க கூடாது முழுமையா நேசிக்கணும்னு எதிர்பார்க்கிறார் கண்களின் இச்சை கூட இருக்க கூடாது ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ இச்சையோடு கூட பார்க்க கூடாது முழுமையான பரிசுத்த என் பிள்ளைக்குள்ள வேணும்னு ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார் இது எப்படி தெரியுமா கேன்சர் நோய் போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் தலைவலி கால் வலி முதுகு வலி இடுப்பு வலி இப்படி சின்ன சின்னதா சில பிரச்சனைகள் உடம்புல இருக்கு அப்பப்ப வரும் அல்லேலூயா நல்லா புரிந்து கொள்ளுங்க இந்த மண்ணுல நம்ம சரீரம் இருக்கிற கடைசி வினாடி வரைக்கும் பிசாசு எதையாவது கொண்டு வந்து போட்டுட்டு தான் இருப்பான் அல்லேலூயா அல்லேலூயா அப்போ ஒரு ஃபார்முலாவில தானே நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அது என்ன ஃபார்முலா கிருபை பிளஸ் விசுவாசம் இஸ் ஈக்குவல் டு ரட்சிப்பு அல்லேலூயா அதே ஃபார்முலா தான் நம்ம பரிபூரணத்தை நோக்கி பயணப்படுவதற்கு உதவும் பிரியமானவர்களே அல்லேலூயா அல்லேலூயா ஆனா நம்ம என்ன செஞ்சிடுறோம் ரட்சிக்கப்பட்டு விசுவாசியா மாறி திருச்சபைக்குள்ள வந்த உடனே நம்ம என்ன நினைச்சிடுறோம் நம்ம பெரிய பரிசுத்தவான் நீதிமான் என்று நம்மை நாமே நினைத்து கொண்டு நம்ம அருகில் இருக்கிறவர்கள் மீது நியாய தீர்ப்பு செலுத்த ஆரம்பித்து விடுகிறோம் நல்லா பைபிள் வாசிக்கிறாங்க நல்ல
அங்க போனா கேட்ட கேட்ட வாத்தியா பேசுறாங்க அந்த அம்மான்னு சொல்லி ஒருத்தவங்களை என்ன செய்யறோம் நம்ம கட்டம் கட்டுறோம் குற்றம் சாட்டுறோம் விரல் நீட்டி நியாயம் தீர்க்கிறோம் பிரியமானவர்களே நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்கு பிறரை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள் ஹல்லேலூயா இந்த குற்றவாளியை தீர்க்கிறது பிசாசினுடைய வஞ்சனை நல்லா புரிந்து கொள்ளுங்க இந்த குற்றவாளியை தீர்க்க வைக்கிறது பிசாசினுடைய வஞ்சனை நான் ஒரு விரல அந்த அம்மாவை நோக்கி நீட்டி நான் குற்றப்படுத்தினா மீதி நாலு விரல் என்னை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறது ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாருங்க நான் வந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு முன்னால இந்த குணம் எனக்கு இல்ல என்றைக்கு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நான் விசுவாசியாக மாறினேனோ மாற மாற நான் என்ன நினைத்துக் கொள்ளுகிறேன் நான் பெரிய பரிசுத்தவான் நான் பெரிய நீதிமான் என்று என்னை பற்றி நினைத்துக் கொண்டு பிறருடைய குற்றங்களை நான் குற்றம் சாட்டுகிற நியாயம் தீர்க்கிறவளாக நான் மாறி போகிறேன் அல்லேலூயா அதே அடிப்படையில பிசாசு நீயும் குற்றவாளிதான் சொல்லி என்னை என்ன செய்றாவே குற்றப்படுத்த ஆரம்பிக்கிறான் பிரியமானவர்களே எங்க மிஸ் பண்றோம் தெரியுமா கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நான் எங்க மிஸ் பண்றோம் தெரியுமா அன்றைக்கு ஒரு நாள் பாவியா இருந்த போது என் இயேசு என் பாவத்தை கழுவினாரே அன்றைக்கு நான் எவ்வளவு எவ்வளவு ஆண்டவர் மீது நான் எவ்வளவு அன்பா இருந்தேன் அவர் சிந்தின அந்த ரத்தத்தின் மீது எவ்வளவு வாஞ்சையா இருந்தேன் அதை நாம் மறந்து போகிறோம் அதை நாம் மறந்து போகிறோம் ஆகவே தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு கிறிஸ்துவின் மரணத்தை எப்பொழுதும் என் சரீரத்திலே சுமந்து திரிகிறேன் என்று சொல்லி அந்த மரணம் அந்த ரத்தம் காயாம அது நம்ம இருதயத்துக்குள்ள இருந்ததுன்னு வைத்துக் கொள்ளுங்களேன் இப்ப நம்ம இந்த சின்ன சின்ன தலைவலி கால்வலி இருக்குல்ல நமக்குள்ள இருக்கக்கூடிய சில சில பாவ சுபாவங்கள் இருக்குல்ல மன்னிக்க முடியல விட்டு கொடுத்து போக முடியல இது எல்லாத்துக்கும் என்ன செய்யணும் அதே பலிபீடத்துக்கு வரணும் முதன் முதலா ரட்சிக்கப்பட்டதே அந்த பலிபீடத்துக்கு அந்த சிலுவைக்கு வரணும் அந்த ஆண்டுடைய பாதத்துக்கு வரணும் அன்னைக்கு எப்படி கதறணுமோ அதே போல ஏசப்பா ஏ சகோதரன் என்னால மன்னிக்க முடியலையே நீங்க என்ன மன்னிச்சீங்களே அந்த மன்னிக்கிற சுபாவத்தை எனக்கு தாங்க என்னில என்னால அப்படி மன்னிக்க முடியல அவங்க பேசின வார்த்தையெல்லாம் என்னால மறக்க முடியல ஆனா என்னைய உங்களை மாதிரி மாத்தக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்கு அந்த வல்லமைய நான் விசுவாசிக்கிறேன் அந்த கிருபை எனக்கு வேணும் என்னைய உங்களை போல மாத்துங்கன்னு சொல்லி அன்றைக்கு முதல் முதலாக எப்படி அவருடைய பாதத்தை பிடித்து அழுதவோ அதே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் அவருடைய பாதப்படியிலே விழுந்து கதறுவோம் என்றால் பிரியமானவர்களே ஹல்லேலூயா அவர் உங்களையும் என்னையும் தன்னை போல மாற்ற வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இதை குறித்துதான் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படு என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரட்சிக்கப்படுவது என்பது ஒரு பிள்ளைய கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்க்கிற மாதிரி ஒரு பிள்ளையை கொண்டு போய் ப்ரீகேஜில சேர்க்கிற மாதிரி ரட்சிக்கப்படுவது என்பது அதன் பிறகு அந்த பிள்ளை வளரணும் ஹைஸ்கூல் முடிக்கணும் எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்துடக்கூடாது ஹையர் செகண்டரி முடிக்கணும் காலேஜ் போகணும் வேலைக்கு போகணும் ஹல்லேலூயா அப்படி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பல நிலைகள் உண்டு நாம் பூரணராகும்படி கடந்து செல்ல வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமத்தில் எபிரேயரை ஆக்கியோன் இதை குறித்து தான் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே ஒரே ஒரு உவமை மாத்திரம் பார்த்து இந்த நாளிலே நாம் நிறைவு செய்வோம் மத்திய எழுதின நற்செய்தியில் உள்ள 18 அதிகாரத்துல அங்கு ஒரு உவமை சொல்லப்பட்டிருக்கிறது முழுவதும் வாசிக்க நேரம் இல்லை நீங்க வீட்டுல வாசித்துக் கொள்ளுங்க நான் ஒரு 5 நிமிடத்துல இந்த நாளிலே நிறைவு செய்ய கர்த்தர் கிருபை செய்வாராக மத்திய எழுதின நற்செய்தி நூல் 18 அதிகாரத்துல அங்கு பரலோக ராஜ்யமானது தன்னுடைய ஊழியக்காரனிடத்தில் கணக்கு பார்த்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே அவன் கணக்கு பார்க்க தொடங்கினானா அப்ப அவன் கிட்ட 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருத்தரை கொண்டு வந்தாங்கனா 10,000 என்றால் 10,000 தாலந்து என்பது இன்றைய இந்திய ரூபாய் மதிப்புல எவ்வளவு தெரியுங்களா கிட்டத்தட்ட 68 கோடி ரூபாய்க்கு அது சமம் எவ்வளவுக்கு சமம் 68 கோடி ரூபாய்க்கு அது சமம் ஆம்பிளிஃபைடு பைபிள் என்கின்ற வேதாகமத்திலே நீங்கள் போய் கணக்கு போட்டு
பார்த்தீர்கள் என்றால் அதனுடைய மதிப்பை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். ராஜா கிட்ட இவன் 68 கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டான். ராஜா சொல்றாரு அவனை எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வாங்கன்னு சொல்றாரு. கொண்டு வர்றாங்க, ராஜா முன்னால கொண்டு வந்து போடுறாங்க. ராஜா சொல்றாரு நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது, உன் மனைவி பிள்ளைகளை வித்தாவது நீ எனக்கு முதல்ல கடனை கட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு போன்னு சொல்றாரு. அவன் ராஜா பாதத்தை பிடித்து கொண்டு கால்களை பிடித்து கொண்டு அவன் கதறி அழுகிறான். பிரியமானவர்களே, அவன் சொல்றான் ராஜா என்கிட்ட கொஞ்சம் பொறுமையா இருங்க ராஜா, நான் எப்படியாவது இந்த கடனை நான் தீர்த்துறேன் ராஜா. தயவு செய்து என்னை நீங்க இவ்வளவு பயங்கரமான தண்டனை கொடுத்தா நான் என்ன செய்வேன். ஹல்லேலூயா. இப்படித்தான் பிரியமானவர்களே, ஒரு நாள் இல்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவையை போய் பிடித்துக் கொண்டு ஐயா பாவியா என் மேல் கிருபையாயிரும் என்று நீங்களும் நானும் அழுத போது 68 கோடி ரூபாய்க்கு சமமான உங்களுடைய என்னுடைய பாவங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் முழுவதும் நீக்கினது, நம்மை சுத்திகரித்தது, நம்மை விடுதலை ஆக்கினது. இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய இந்த சமாதானத்தை நமக்குள்ளே வைத்தார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. முற்றிலும் மன்னித்து விட்டார். 68 கோடி ரூபாயையும் மன்னித்து விட்டார். மன்னிப்பை பெற்றுக்கொண்ட அந்த மனிதர் அந்த இடத்தை விட்டு அந்த அரண்மனையை விட்டு வெளியில போறாங்க. அப்ப அவனோடு கூட வேலை செய்த ஒரு மனிதன் எதிர்த்தாப்புல வர்றான். அவன் இவனுக்கு 100 வெள்ளி கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்கணும்? 100 வெள்ளி. நான் எவ்வளவு மதிப்பு தெரியுமா? இன்றைய இந்திய ரூபாய் மதிப்புல 1400 ரூபாய். எவ்வளவு? நான் உங்ககிட்ட கேக்குறேன் சிஸ்டர், நான் உங்ககிட்ட 68 கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டேன், என்னால திருப்பி கொடுக்க முடியுமா? முடியாது. முடியுமா? முடியாது. பிரதர், நான் உங்ககிட்ட ஒரு 1400 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன், என்னால உங்களை திருப்பி கொடுக்க முடியுமா? முடியும். 1400 ரூபாய் திருப்பி கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஆனா இவன் என்ன பண்ணா தெரியுமா? அவனை பிடிச்சு தொண்டைய நெரிச்சு சட்டைய பிடிச்சு உழுக்குறான். இவன் சொல்றான் என்ன மன்னிச்சிருப்பா, நான் உனக்கு திருப்பி கொடுத்துடுறேன் அந்த 1400 ரூபாய். இவன் விடலையே, இவன் விடலையே. இவன் என்ன பண்ணா தெரியுமா? அவன் சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான் என்று 30 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்திலே வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்ட படையினால் அந்த கடன் முழுசி 68 கோடி ரூபாய் உனக்கு நான் மன்னிச்சனே, 1400 ரூபாய மன்னிக்க உனக்கு மனமில்லையா? எல்லா இடங்களையும் கேட்கிற ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப மணி காலையில கிட்டத்தட்ட 10:30 ஆகுது. இன்னைக்கு காலையில இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஒரே ஒரு தப்பு கூட பண்ணல, நான் ஒரே ஒரு பாவம் கூட பண்ணல. என் கண்ணால நான் எதையுமே தவறா பார்க்கல, யாரையுமே என் மனசுக்குள்ள கூட நான் திட்டல, ஒரு பாவம் கூட பண்ணலன்னு சொல்றவங்க யாராவது இருந்தா அவங்க வலது கருத்தை உயர்த்தி காண்பிப்பீங்களா? முடியாது பிரியமானவர்களே. கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கையை தூக்க முடியாது, பேசிக்கொண்டிருக்கிற நானும் கையை தூக்க முடியாது. மன்னிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிற, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இன்று வரையிலும் பாவிகளாகத்தான் இருக்கிறோம் பிரியமானவர்களே. அதுக்காக அவர் நான் வர்ற வழியில என் காதை உடைச்சு அவர் போட்டுல, நீ என் புல்பீட்ல போய் நிக்க கூடாதுன்னு அவர் என்னைய அங்கேயே இருந்துட்டு என்னைய தண்டிச்சிடல அவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை மன்னித்து இருக்கிறார் அல்லவா? ஒவ்வொரு வினாடியும் அவர் நம்மை மன்னிக்கிறார் அல்லவா? 68 கோடி ரூபாய் நம்மளால திருப்பி செலுத்தவே முடியாத அந்த கடனை இதுவரைக்கும் மன்னித்து இருக்கிறார், இன்னும் மன்னித்துக் கொண்டு இருக்கிறார், இனியும் அவர் மன்னிப்பார் அல்லவா? இவ்வளவு விலையேற பெற்ற மன்னிப்பை அவரிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் அவருக்கு அதை திருப்பி எப்படிங்க செலுத்த முடியும்? செலுத்தவே முடியாது. அவர் நமக்கு விரோதமா ஏதாவது துரோகம் பண்ணணும், அவர் நமக்கு விரோதமா ஏதாவது பாவம் பண்ணணும், அப்பதான் நம்ம அவரை மன்னிக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? நம்ம அவரை மன்னிக்க முடியாது,
அவர் நமக்கு விரோதமா எதுவுமே செய்ய மாட்டார் ஆனால் நம்மோடு கூட இருக்கிற மாமியார் தான் நமக்கு விரோதமா ஏதாவது செய்வாங்க நாத்தனார் தான் நமக்கு விரோதமா ஏதாவது செய்வாங்க சகோதரனே மேலதிகாரி தான் உங்களுக்கு விரோதமா ஏதாவது செய்வாரு நீங்க நம்பினவங்க நண்பன் தான் உங்களை முதுகுல குத்துவாரு मंडिपे Yeah!